வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஆன்லைன் கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் அரேஸ். ஓகே, ஸோ கம்ப்யூட்டருக்குள்ளே அரேஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த அரேஸை நான் ரெண்டு சப் வீடியோவாக பிரிச்சிருக்கேன். ஓகே, ஸோ ரெண்டையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது அரேவுடைய ஃபஸ்ட்டு பார்ட். ஓகே, ஸோ அரேனா என்ன? இட் இஸ் அ மெமரி ஆஃப் ஃபிக்ஸட் சைஸ் யூஸ்டு டு ஆர்கனைஸ் அ டேட்டா இன் சிஸ்டமேட்டிக் மேனர். இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்துட்டு இன்புட்டாக கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அந்த இன்புட் டேட்டாவை சிஸ்டமேட்டிக் அல்லது ஆர்கனைஸ்டு மேனரில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய மெமரி லொக்கேஷன்ஸை தான் நம்ம அரேஸ் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டுங்களா? ஸோ இந்த அரேக்குள்ளேயே ரெண்டு டைப் இருக்குதுமா, ஒன்று ஸ்டாட்டிக் அரே, இன்னொன்று டைனமிக் அரே அப்படிம்பாங்க. ஸ்டாட்டிக் அரேனா என்ன? நம்ம ஒரு ப்ரோக்ராமை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்புட் டேட்டாவுக்கும் அவுட்புட் ரிசல்ட்டுக்கும் எவ்வளவு மெமரி ஸ்பேஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி முன்னாடியே அந்த அரே வந்துட்டு அலோகேட் பண்ணிடுவோம், ரைட்டா? ஸோ அரேஸ் விச் ஆர் அலோகேட்டட் ப்ரையர் டு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன், அதுக்கு பேர் தான் ஸ்டாட்டிக் அரே அப்படிம்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஸ்டாட்டிக்னு ஏன் பேர்னா நம்ம மாற்ற முடியாது. ஓகே, சைஸ் வந்துட்டு என்ன வச்சுருக்கோமோ அவ்வளோதான் இருக்கும், சைஸ் வேரி ஆகாது. ஒருவேளை ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்க டயத்தில் எவ்வளவு அவுட்புட் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரே சைஸை செலக்ட் பண்ணால் அதுக்கு பேர் டைனமிக் அரே அப்படிம்பாங்க, புரியுதா? ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனுக்கு முன்னாடியே அலோகேட் பண்ணக்கூடிய ஃபிக்ஸட் சைஸ் அரேவுக்கு பேர் ஸ்டாட்டிக் அரே. அண்ட் டியூரிங் த டைம் ஆஃப் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அகார்டிங் டு த மெமரி ரெக்யர்மெண்ட் வி ஆர் அலோகேட்டிங் தி அரே அப்படின்னாக்க அதுக்கு பேர் டைனமிக் அரே அப்படிம்பாங்க, ஓகேங்களா? சரி, அடுத்து இதில் சில டெஃபினேஷன்ஸ் இருக்குது. நம்பர் ஒன், ஏடிடி. ஏடிடினா எக்ஸ்பான்ஷன் அப்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்னன்னா, ஒரு அரேல எப்படி டேட்டா சேவ் ஆகிருக்குது, அந்த டேட்டா எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, ஓகேவா? ஸோ அப்படிங்கிற ரெண்டு விஷயத்த சொல்லக்கூடிய பெராமீட்டர், அதுக்கு பேர் தான் அப்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படிம்பாங்க, புரியுதா? ஸோ இட் இண்டிகேட்ஸ் ஹவு த டேட்டா வில் பி ஸ்டோர்ட் இன் அரே அண்ட் ஹவு தி ஆப்ரேஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்ட் இன் ஸ்டோர்ட் எலமெண்ட்ஸ். ஓகே, இந்த டெஃபினேஷன் தான் ஏடிடி, அப்ட்ராக்ட் டேட்டா டைப்னு பேர். அடுத்தது டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன? ஸோ மறுபடியும் நான் சொன்ன மாதிரி தான், ஆர்கனைஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கிவன் டேட்டா இன் அரே, அதுக்கு பேர் தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு பேர், ஓகேங்களா? சரி, அடுத்து வாட் இஸ் மென் பை அல்காரிதம்? இப்போ வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா அந்த ப்ரோக்ராமை நம்ம ஏனா தானும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, ரைட்டுங்களா? ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணுவோம்ல, ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜருக்கு பேர் தான் நம்ம அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் ஆஃப் அ கிவன் ப்ரோக்ராம் இட் இஸ் கால் அல்காரிதம். சரி, ஸ்டெப் பை ஸ்டெப்னு சொன்னேன்ல, அப்போ என்னெல்லாம் ஸ்டெப் வந்துட்டு ஒரு அல்காரிதத்துக்குள்ளே இருக்கும்? நம்பர் ஒன், இன்புட் ஸ்டெப். ஓகே, ப்ரோக்ராமில் நம்ம இன்புட் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்புட்டாக கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் இன்புட் ஸ்டெப் அப்படிம்பாங்க. செகண்ட் ஒன், அசைன்மெண்ட். ஏதாவது வேரியபிளுடைய வேல்யூஸ், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10, ஒய் இஸ் ஈக்குவல் டு 10, இந்த மாதிரி வேரியபிளுடைய வேல்யூஸ் அசைன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு பேர் தான் அசைன்மெண்ட் ஸ்டெப் அப்படிம்பாங்க. அடுத்தது டிசிஷன் ஸ்டெப், ரைட்டா? நீங்கள் பார்ப்பீங்க, ஏதாவது ஒரு கம்பேரிசன் நீங்கள் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் வந்துட்டு லெஸ் தேன் 10 இருந்தால் எஸ் ஒரு விதமாக ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை எக்ஸ் லெஸ் தேன் 10 இல்லாமல் இருந்துச்சு நோ அப்படின்னாக்க இன்னொரு விதமாக ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ டிசிஷன் மேக்கிங் சிம்பிள் தான் நீங்கள் அந்த ரோம்ப சிம்பிள் போட்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கில் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதுதான் தேர்ட் ஸ்டெப், டிசிஷன் மேக்கிங், ரைட்? அடுத்தது ரிப்பிட்டேட்டிவ் ஸ்டெப், ரைட்டா? இப்போ டிசிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருந்துச்சுனாக்க ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இன்னொரு லைனை போய் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அப்புறம் ஃபைனல் லைனுக்கு போங்க, இல்லைனா ப்ரீவியஸ் லைன்ஸ் எதுக்குமே போகாமல் அடுத்தடுத்த லைன்ஸுக்கு வாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுதான் ரிப்பிட்டேஷன். ரிப்பிட்டேஷன்னா மறுபடியும் ப்ரோக்ராமில் ப்ரீவியஸ் ஸ்டெப்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ணணுமா அப்படிங்கிற கண்டிஷனை நம்ம செக் பண்ணணும். இந்த ரிப்பிட்டேஷனுக்கு இன்னொரு பேர் தான் என்னது, இட்டரேஷன்ஸ் அப்படிம்பாங்க. திரும்பி திரும்பி ரிப்பீட் ஆனால் அதுக்கு பேர் இட்டரேஷன் அப்படின்னு பேர், ஓகேங்களா? ஸோ ரிப்பிட்டேஷன் ஸ்டெப். அண்ட் லாஸ்ட், ப்ரோக்ராம்லாம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் அவுட்புட்டை கொடுக்கணும். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் இஸ் அவுட்புட் ஸ்டெப். இதுதான் ஒரு அல்காரிதம் உடைய ஜென்ரல் ஃப்ளோ ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா? சரி, அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்காரிதம். ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம எழுதின அல்காரிதம் எப்படியெல்லாம் இருக்கணும்? நம்பர் ஒன், இட் ஷுட் பி ஃபைனட் இன் நேச்சர். அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கக்கூடாது, இவ்வளோ டு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் தான் இருக்கணும். அடுத்து ரெண்டாவது, இட் ஷுட் பி டிஃபைன்ட் இன் நேச்சர். ஸோ என்ன பர்பஸுக்காக அந்த ப்ரோக்ராமை நம்ம அடிக்கிறோமோ அந்த பர்பஸ் அது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி காட்டணும். ஸோ டெஃபினைட் இன் நேச்சர். தேர்ட் ஒன், ஜெனராலிட்டி அப்படிம்பாங்க. அதாவது இப்போ அரேஞ்சிங் தி எலமெண்ட் இன் அசெண்டிங் ஆர்டர், அரேஞ்சிங் தி எலமெண்ட் இன் டிசெண்டிங் ஆர்டர் ப்ரோக்ராம்லாம் நம்ம சீல படிச்சிருப்போம், ரைட்டுங்களா? ஸோ இப்போ ஒரு ப்ரோக்ராம் அடிச்சுட்டு
அதையே நீங்கள் இன்னொரு அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு 20 லைன் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் அடிச்சிங்கன்னா அதில் ஏதாவது 1 or 2 லைன்ஸை மட்டும் சேஞ்சஸ் பண்ணால் அடுத்த பர்பஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கணும். ஓகே, திரும்பி திரும்பி நம்ம ஃபஸ்ட்டு லாஸ்ட் லைன் அடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஒரு ப்ரோக்ராம் யூஸ்டு ஃபார் மல்டிபிள் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரியும் ப்ரோக்ராம் டிசைன் பண்ணால் அதுக்கு பேர் ஜெனராலிட்டி நேச்சர் அப்படிம்பாங்க. இந்த லாஸ்ட் வந்துட்டு ஐஓ. ஸோ என்ன விதமான இன்புட் என்ன விதமான அவுட்புட் நமக்கு கொடுக்குறோம் கிடைக்குது அதை பேஸ் பண்ணி அல்காரிதம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுதான் 4 மேஜர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அல்காரிதம். ரைட், அடுத்து டிசைன் இஷ்யூஸ் என்ன? ஒரு ப்ரோக்ராமுக்கு நம்ம அல்காரிதம் எழுதும் பொழுது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயம், ஒன்று டைம் காம்ப்ளெக்சிட்டி, இன்னொன்று ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்ன? நம்ம எழுதின அல்காரிதம் பார்த்தீங்கன்னாக்க குறிப்பிட்ட டயத்தில் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி இருக்கணும், ரொம்ப அதிகமான டைம்லாம் அது எடுத்துக்கிற கூடாது. அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா என்ன? கம்மியான மெமரியை யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ப்ரோக்ராமாக அது இருக்கணும், அதிகமான மெமரி ரெக்யர்மெண்ட் இருக்கக்கூடிய அல்காரிதமாக அது இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படிம்பாங்க, 2 இம்பார்ட்டன்ட் டிசைன் இஷ்யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அல்காரிதம். ரைட்மா, அடுத்து இந்த அரேஸுடைய ரெண்டு முக்கியமான யூஸ் என்ன? வித் எக்ஸாம்பிள்ஸோடு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் யூஸ் சர்ச்சிங். ஸோ சர்ச்சிங்னா அரேனா குரூப் ஆஃப் மெமரி இன் விச் டேட்டா எலமெண்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் அப்படின்னு சொன்னேன்ல, ஏதாவது ஒரு எலமெண்ட்டை போய் தேடக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் சர்ச்சிங் அல்காரிதம் அப்படிம்பாங்க. ஸோ நான் பயன்படுத்தக்கூடிய ரெண்டு முக்கியமான சர்ச்சிங் பற்றி இங்கே சொல்லியிருக்கேன். நம்பர் 1, லீனியர் சர்ச்சிங் அல்காரிதம். லீனியர் சர்ச்சிங்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அரே இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ஒரு 4 ஸ்பேஸ் வந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஸோ இதில் டேட்டா பார்த்தீங்கன்னா 10, 11, 12, 13 சேவ் ஆகியிருக்குது. இப்போ லீனியர், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் டு சர்ச் ஃபார் தி எலமெண்ட் 12 வச்சுக்குவோம். அப்போ என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு இந்த அரேக்குள்ளே என்டர் ஆகணும், ஃபஸ்ட்டு எலமெண்ட் பார்க்கணும் 10, இட் இஸ் நாட் அவர் சர்ச் எலமெண்ட். ஸோ அப்போ அடுத்த லொக்கேஷனுக்கு ஷிஃப்ட் ஆகும் 11, இட் டஸ் நாட் மேட்ச் வித் அவர் சர்ச்சிங் எலமெண்ட். அப்போ அடுத்து மூவ் ஆகும் 12. ஸோ அந்த அரேயில் எப்போ நமக்கு வேணுங்கிற எலமெண்ட்டை சந்திக்கிறோமோ அப்போ வரைக்கும் அந்த ஸ்டெப்பு போயிட்டே இருக்கும். ஓகே, அப்போ இருக்கக்கூடிய எல்லா ஸ்டார்டிங்லேருந்து இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டே தான் போகணும், எது வரைக்கும் நம்ம தேடக்கூடிய எலமெண்ட் வர்ற வரைக்கும். இதுக்கு பேர் தான் லீனியர் சர்ச்சிங் அல்காரிதம் அப்படிம்பாங்க. ஓகே, இது வந்துட்டு எலமெண்ட் இருந்தால், ஒருவேளை நான் 15 அப்படிங்கிற எலமெண்ட்டை சர்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ளே என்டர் ஆகும் அறைக்குள்ளே, ரைட்டாக ஒவ்வொரு லொக்கேஷனாக தேடி போகும், அண்ட் ஃபைனலாக நான் தேடக்கூடிய எலமெண்ட் இந்த அறையில் இல்லைங்கிறப்ப பிரிண்ட் த எலமெண்ட் இஸ் நாட் ப்ரெசென்ட் இன் தி கிவன் அரே அப்படின்னு நம்ம ப்ரோக்ராம் அடிப்போம். ஸோ நான் தேட வேண்டிய எலமெண்ட்டு அந்த அறையில் இல்லை அப்படின்னு அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு முக்கியமான கேசஸ் இருக்குது. அதாவது இஃப் த எலமெண்ட் இஸ் ப்ரெசென்ட் இன் அரே அண்ட் இஃப் த எலமெண்ட் இஸ் நாட் ப்ரெசென்ட் இன் அரே. இப்போ நம்ம அரே எடுத்துக்குவோம், 12ங்கிற எலமெண்ட்டை சர்ச் பண்ணோம், அப்போ அந்த எலமெண்ட் அங்கே இருக்குது. ஒருவேளை 15ங்கிற எலமெண்ட்டை சர்ச் பண்ணால் அந்த எலமெண்ட் அங்கே இல்லை. ஸோ இப்படி ரெண்டு கேஸாக பிரிக்கிறேன். இஃப் த எலமெண்ட் இஸ் ப்ரெசென்ட், பெஸ்ட் கேஸ் என்னென்னா 1. அர்த்தம் புரியுதா? ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஸ்டெப் 1 உள்ளக்க போகிறீங்கல்ல, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே எலமெண்ட்டு, இப்போ 12ங்கிற எலமெண்ட்டை தேடணும் அப்படின்னாக்கா அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே உங்களுக்கு கிடச்சிருது இல்லையா? ஸோ அப்போ பெஸ்ட்டு கேஸ் வந்துட்டு 1. அப்போ ஃபஸ்ட்டு கேஸ் என்னவாக இருக்கும்னா, கடைசி வரைக்கும், அதாவது என் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வரைக்கும் நீங்கள் போகிறீங்க, கடைசியாக தான் நான் தேட வேண்டிய எலமெண்ட்டு 12 அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஒஸ்ட் கேஸ் வந்துட்டு 12. ஆவரேஜ் கேஸ் என்ன வரும்? 2க்கும் பாதி, நடுவில் n/2. ஸோ அப்போ எலமெண்ட் இருந்தால் பெஸ்ட் கேஸ் 1, ஒஸ்ட் கேஸ் n, ஆவரேஜ் கேஸ் n/2. சப்போஸ் இந்த எலமெண்ட் இஸ் நாட் ப்ரெசென்ட், எலமெண்ட்டே அங்கே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பெஸ்ட்டு, ஒர்ஸ்ட், ஆவரேஜ் கேஸ் 3லேயுமே கடைசி நம்பர் ஆஃப் எலமெண்ட் வரைக்கும் தேடுவீங்கல்ல, அப்போ 3லேயுமே n வந்துடும். ஓகே, இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்தது பைனரி சர்ச் அல்காரிதம் அப்படின்பாங்க. ஸோ இதில் எப்படி நம்ம டேட்டாவை தேடுறோன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு 5 எலமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், 3, 4, 5, 6, and 7. இப்போ நான் தேட வேண்டிய எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்மளுடைய அரே எடுத்துக்குவோம், அரேவுடைய சென்டர் எலமெண்ட் என்னன்னு பாருங்கள். ஸோ சென்டர் எலமெண்ட் வந்துட்டு 5, கரெக்டாக? இப்போ நான் தேட வேண்டிய எலமெண்ட் வந்துட்டு 4 தானே, அந்த 4 இந்த சென்டர் எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணி பாருங்கள், 4 அப்படிங்கிறது லெஸ் தேன் 5. அப்போ கண்டிப்பாக இந்த 5க்கு ரைட் சைடில் நான் தேட வேண்டிய எலமெண்ட் இருக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அரேஸை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? 3 and 4 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம தேட வேண்டிய எலமெண்ட் வந்துட்டு 4 கிடைச்சாச்சு. ஸோ இதுதான் பைனரி சர்ச் அப்படிம்பாங்க. சென்ட்ரல் எலமெண்ட் வந்துட்டு என்னென்னு பாருங்கள், அந்த எலமெண்ட்டோட நம்ம தேட வேண்டிய எலமெண்ட்டை கம்பேர் பண்ணி பாருங்கள்.
ஒருவேளை தேட வேண்டிய எலமெண்ட் லெஸ்ஸராக இருந்தால் லெஃப்ட் சைடு அரேவை மட்டும் பாரு, ரைட் சைடை விட்டுரு. ஒருவேளை தேடக்கூடிய எலமெண்ட் வந்துட்டு கிரேட்டராக இருந்துச்சுன்னா அந்த சென்ட்ரல் எலமெண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற எலமெண்ட்டை மட்டும் எடுத்துக்கோ, லெஃப்ட் சைடில் இருக்கிறத விட்டுரு. ஸோ இப்படியே கம்பேர் பண்ணிக்கிட்டே வந்து எலமெண்ட்டை கண்டுபிடிச்சா அதுக்கு பேர் பைனரி சர்ச் அல்காரிதம் அப்படிம்பாங்க. ஸோ இதிலே நான் ரெண்டு கேஸாக பிரிச்சிருக்கேன். ஒன்று எலமெண்ட் இஸ் ப்ரெசன்ட், ரெண்டாவது எலமெண்ட் இஸ் நாட் ப்ரெசன்ட். எலமெண்ட் இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், பெஸ்ட் கேஸ் வந்துட்டு ஒன்னு அர்த்தம். நீங்கள் சென்ட்ரு எலமெண்ட் எடுக்கிறீங்கல்ல, இந்த சென்ட்ரு எலமெண்ட் தான் நான் தேடப்பட வேண்டிய எலமெண்ட்டாக இருக்குது, அப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே நான் எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிடுறேன். ஸோ பெஸ்ட் கேஸ் வந்துட்டு ஒன். ஆனால் ஆவரேஜ் கேஸும் ஒர்ஸ்ட் கேஸும் எப்படி இருக்கும்னா, ஆர்டர் ஆஃப் லாக்இன். ஸோ இதெல்லாம் உங்கள் புக்கில் டிரைவ் பண்ணியிருப்பாங்க, ஹாஃப் பேஜ் ஒன் பேஜுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ஃபைனல் ரிசல்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, பெஸ்ட் கேஸ் ஒன், வர்ஸ்ட் அண்ட் ஆவரேஜ் கேஸ் ஆர்டர் ஆஃப் லாக்இன். சரி, ஒருவேளை எலமெண்ட் வந்துட்டு நாட் ப்ரெசன்ட் அங்கே இல்லைன்னா என்ன வரும், மூணுத்துலேயுமே பெஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ் அண்ட் வர்ஸ்ட் கேஸ் எல்லாமே ஆர்டர் ஆஃப் லாக் என்னு தான் வரும். ஸோ இதான் ரெண்டு முக்கியமான சர்ச்சிங் அல்காரிதம்ஸ் யூஸ்ட் இன் அவர் ரே சிஸ்டம். ரைட், அடுத்தது ஷார்ட்டிங் அல்காரிதம். ஷார்ட்டிங்னா என்ன, நம்ம எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா லோயர் டு ஹையர் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர், அதுக்கு பேர் தான் நம்ம ஷார்ட்டிங் அல்காரிதம் அப்படிம்போம். இந்த ஷார்ட்டிங் அல்காரிதத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறேன். பபுள் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்காரிதம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். பபுள் ஷார்ட்னா என்ன, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், இங்கே பாருங்கள், 5, 1, 4, 2, 8. ஓகே, ஸோ அரேயில் மொத்தம் 5 எலமெண்ட் வந்துட்டு சேவ் ஆகிருக்குது. நான் இதை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும் பை யூஸிங் பபுள் ஷார்ட் அல்காரிதம். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, டேக் ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட், கம்பேர் தி 2 எலமெண்ட்ஸ், இஃப் தே ஆர் நாட் அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர், ஸ்வாப் த லொக்கேஷன் ஆஃப் 2 எலமெண்ட்ஸ். ஸ்வாப்பிங்னா என்ன, இடத்தை இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்வாப்பிங்னு பேர் கம்ப்யூட்டரில். ஸோ இப்போ 5 1 எடுக்கிறப்ப 1 தான் லெஸ்ஸர், 5 கிரேட்டர். அப்போ ஸ்வாப் பண்ணிங்கன்னா 1 இங்கே, 5 அங்கே போயிடும். தென் பாக்கி எலமெண்ட்டை அப்படியே எடுக்கிறது. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் டேக் செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட், மேக் கம்பேரிசன் அண்ட் டூ ஸ்வாப் இஃப் நெசசரி. அப்போ என்ன, மறுபடியும் 4 இஸ் லெஸ்ஸர் தேன் 5, அப்போ ஸ்வாப்பிங் இங்கே தேவை. ஸோ 1, 4, 5, 2, 8 வரும். ரைட்மா, அடுத்து என்ன பண்ணுவீங்க, கன்சிடர் தேர்ட் அண்ட் ஃபோர்த் எலமெண்ட், அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள், 2 இஸ் லெஸ்ஸர், அப்போ ஸ்வாப்பிங் எசென்ஷியல். ஸோ 1, 4, 2, 5, 8 வரும். தென் டேக் லாஸ்ட் 2 எலமெண்ட், கம்பேர் வித் ஒன் அனதர், அதில் ஸ்வாப்பிங் தேவையில்லை. ஸோ அப்படியே வச்சுக்கலாம், 1, 4, 2, 5, 8 தான். ஸோ இப்போ நான் ஸ்வாப்பிங்லாம் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் அரே எலமெண்ட் எடுங்க, 1, 4, 2, 5, 8. இது வந்துட்டு இன்னும் கரெக்டாக வரலை, அசெண்டிங் ஆர்டரில் வரலை. ஸோ அடுத்து என்ன பண்ணுங்கள், அந்த 1, 4, 2, 5, 8 அப்படிங்கிற ப்ரீவியஸ் ஸ்டெப்புடைய ரிசல்ட் எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் நான் சொன்ன கம்பேரிசனை பண்ணிகிட்டே வாங்க. ஸோ 1 4 கம்பேர் பண்ணுங்கள், நாட் நெசசரி டு டூ ஸ்வாப்பிங். ஸோ 1, 4, 2, 5, 8 வரும். அடுத்து செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட், ஸ்வாப்பிங் இஸ் நெசசரி. ஸோ 1, 2, 4, 5, 8 வரும். அடுத்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் எலமெண்ட், ஸ்வாப்பிங் தேவையில்லை, 1, 2, 4, 5, 8. அடுத்து லாஸ்ட் 2 எலமெண்ட், ஸ்வாப்பிங் தேவையில்லை. ஸோ 1, 2, 4, 5, 8 முடிஞ்சிருச்சா? ஸோ அப்போ உங்களுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் ரிசல்ட் வந்துட்டு அரேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை நீங்கள் என்ன பண்ணுன்னா, ரெண்டு ரெண்டு சப்சிக்வெண்ட் எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணி பார்த்து அது ப்ராப்பராக அரேஞ்ச் ஆகாமல் இருந்தால் ஸ்வாப்பிங் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்கணும். ஸோ இந்த ஷார்ட்டிங் அல்காரிதம் நம்ம பபுள் ஷார்ட்டிங் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேஸாக பிரிக்கிறேன். ஒன்று பெஸ்ட் கேஸ், சாரி, பெஸ்ட்டு, வர்ஸ்ட்டு, ஆவரேஜ். ஸோ இதில் மூணுத்துக்குமே ஒரே கண்டிஷன் தான் இருக்கும், ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீங்கள் எல்லா ஸ்டெப்லையுமே என்ன பண்ணுறீங்க, ரெண்டு ரெண்டு எலமெண்ட் எடுத்து கம்பேர் பண்ணி கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்கணும். அதனால இங்கே பெஸ்ட்டு, வர்ஸ்ட்டு, ஆவரேஜ் கேஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர். இங்கே வந்துட்டு எலமெண்ட் ப்ரெசன்ட், எலமெண்ட் நாட் ப்ரெசன்ட்லாம் வராது, ரெண்டு கேஸ் வராது. ஏன்னா இங்கே நம்ம அரேஞ்சிங் தான் பண்ண போகிறோம், தேடலை. தேடும்போது தான் எலமெண்ட் இருக்குதா இல்லையான்னு ரெண்டு கேஸஸாக பிரியும். இது இருக்கிற எலமெண்ட் அரேஞ்ச் பண்ணுறதுனால ஒரே கேஸ் தான், அந்த ஒரே கேஸுக்குள்ள பெஸ்ட், வர்ஸ்ட் அண்ட் ஆவரேஜ்னு போட்டு மூணுத்துக்கும் சேம் ஆன்சர், ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர். தென் அடுத்து நம்ம ஷார்ட்டிங்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறது, மர்ஜ் ஷார்ட் அப்படிம்பாங்க. ஸோ மர்ஜ் ஷார்ட்னா என்ன, டிவைட் அண்ட் கான்குவர் அல்காரிதம். ஸோ அதை அடிப்படையாக வச்சு ஒர்க் ஆகக்கூடிய ஷார்ட்டிங் ப்ராசஸ் தான் மர்ஜ் ஷார்ட் அப்படிங்கிறாங்க. அது என்ன, டிவைட் அண்ட் கான்குவர் அல்காரிதம், பிரித்து மறுபடியும் சேர்க்கறது, அதுக்கு பேர் தான் டிவைட் அண்ட் கான்குவர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அரே எடுக்கிறீங்க. ஸோ இந்த அரேயில் பார்த்தீங்கன்னா 50, 40, 30, 10, 60 ரைட்டா. ஸோ இப்படி இருக்குதுன்னு வச்சுக்குவோம்.
இது என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணும். ஸோ ரெண்டு அரேவாக ஸ்பிளிட் பண்ணுங்கள். எப்படி ஸ்பிளிட் பண்ணுன்னா, இப்போ இதில் இருக்கக்கூடியது வந்துட்டு ஈவன் நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு ஈவன் சப் அரேஸாக பிரிக்கலாம். இங்கே ஆறு லொக்கேஷன் இருந்தால் மூணு மூணுன்னு பிரிக்கலாம். ஆனால் ஆறு நம்பரில் இருக்குதா, அஞ்சு அரேஸ் இருக்குதா, அஞ்சு அரே லொக்கேஷன் இருக்குதா, அப்போ லெஃப்ட் சைடில் அதிகமான சைஸ் இருக்கிற மாதிரி பிரிக்கிறோம். ஸோ அப்போ இந்த சைடு நான் மூணு அரே சைஸ் பிரிச்சிட்டேன், 50, 40, 30 அண்ட் ரைட் சைடில் 10 and 60. புரியுதா, லெஃப்ட் சைடில் அதிகமான அரே லொக்கேஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்பிளிட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் இந்த அரேவை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணுங்கள். ஸோ லெஃப்டில் அதிகமாக இருக்கிற மாதிரி ஸ்பிளிட் பண்ணால் 50, 40 வரும் அண்ட் இதுக்கு ரைட்டில் 30 வரும். இப்போ இதை ரெண்டு இருக்குது, சப்போ ஒவ்வொன்றா பிரிங்க, 10 and 60. இப்போ கடைசி என்ன பண்ணுங்கள், இந்த ரெண்டையும் பிரிங்க, 50, 40. இது அப்படியே 30 தான் இருக்கும், இது அப்படியே 10 தான் இருக்கும், இது அப்படியே 60 தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், பிரிக்கப்பட்ட டேட்டாஸ் எல்லாத்தையும் மறுபடியும் இப்போ ஒன்றா சேருங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு டேட்டா ஒன்றா சேர்க்குறேன். சேர்க்குறப்ப 50, 40 இருக்குதா, இப்போ அரேஞ்ச் பண்ணிடுங்க, அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ ஃபஸ்ட்டு 40, அப்புறம் 15 வரும், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணு, 30 அப்படியே கீழே கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது அசெண்டிங் ஆர்டர்லாம் இருக்குது 10, 60. ஸோ அப்படியே எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் இந்த ரெண்டு சப் அரேஸை ஒன்றா சேருங்க. சேர்க்கும் பொழுது அசெண்டிங் ஆர்டரில் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ 30, 40 and 15 இருக்கும். இதை அப்படியே கீழே கொண்டு வந்தீங்கன்னா 10 and 16 வரும். அப்புறம் லாஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ரெண்டு சப் அரேஸையும் ஒன்றா சேருங்க. சேர்த்து ஃபைனல் ரிசல்ட் கொண்டு வரும் பொழுது டேட்டா எலமெண்ட்ஸை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ ரெண்டையும் சேர்க்குறப்ப லீஸ்ட் நம்பர் 10, அதுக்கப்புறம் 30, அப்புறம் 40, அப்புறம் 50, கடைசியாக 60. ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னு புரியுதா? ஒவ்வொரு அரை வர்ற வரைக்கும் அதை உடச்சிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கான்குவர், உடைக்கப்பட்ட சப் அரேஸ் எல்லாத்தையும் மறுபடியும் ஒன்றா சேர்த்துக்கிட்டே வாங்க. அப்படி சேர்க்கும் பொழுது எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இதுதான் நம்ம மெர்ஜ் ஷார்ட்டிங் அப்படிங்கிறோம். இந்த ஷார்ட்டிங் எதை அடிப்படையாக வச்சு ஒர்க் ஆகுது, டிவைட் அண்ட் கான்குவர் அல்காரிதத்தை அடிப்படையாக வச்சு ஒர்க் ஆகுது, ரைட்மா? இப்போ இதனுடைய பெஸ்ட்டு ஆவரேஜ் ஒஸ்ட் கேஸ் எல்லாமே ஒன்று தான், ஆர்டர் ஆஃப் லாக் த பேஸ் 2 of n. எப்படி நீங்கள் போன ஷார்ட்டிங் அல்காரிதத்துக்கு ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர்னு பார்த்தீங்களோ, இதுக்கு ஆர்டர் ஆஃப் லாக் டு த பேஸ் 2 of n வரும். ஓகேங்களா? சரியே தான், அரேஸில் இருக்கக்கூடிய ஷார்ட்டிங் அண்ட் சர்ச்சிங் அல்காரிதம். தென் அடுத்து இதில் என்ன இருக்குன்னா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அரேஸ். ஸோ டேட்டாவை அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, பாட்டம் டு டாப் அரேஞ்ச் பண்ணால் அதுக்கு பேர் ஸ்டாக் அப்படிம்பாங்க. ஓகே, லெஃப்ட் டு ரைட் டேட்டாவை அரேஞ்ச் பண்ணால் அதுக்கு பேர் கியூ அப்படிம்பாங்க. அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட் டேட்டாவை அரேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் லிங்க் லிஸ்ட் அப்படிம்பாங்க. ஸ்டாக்னாக்க டாப் டு பாட்டம். ஓகே, அண்ட் லெஃப்ட் டு ரைட் ஹரிசான்டலாக அரேஞ்ச் பண்ணால் அதுக்கு பேர் லிங்க் லிஸ்ட் அல்லது கியூ. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்டும் என்ன, அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம அரே உடைய செகண்ட் ஆஃபில் பார்ப்போம். இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பை.